இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பர்மாவுடைய தேசிய உணவான மொஹிங்கா தான். அங்கே இருக்கிற காமன் பீப்புளோட தினசரி பிரேக்ஃபாஸ்ட்டே மொஹிங்கா தாங்க. அந்த மொஹிங்காவில் அவங்க ஒரு மீனுடைய ஒரு விதமான பதப்படுத்தப்பட்ட எக்ஸ்ட்ராக்ட் சேர்ப்பாங்க, அதுதான் நப்பி. அந்த நப்பி தான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரியான எந்த இதுவும் சேர்க்காம ரொம்ப சிம்பிளான முறையிலே மொஹிங்கா பண்ணலாம். அதுதான் எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒரு 3 பேக்கெட் ரைஸ் நூடுல்ஸ் எடுத்துருக்கேன், ஒரு வாழைத்தண்டை நறுக்கி வச்சுருக்கேன், கடலை மாவு 1 கப் எடுத்திருக்கேன், அரிசி மாவு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, வெங்காயம் வந்து 1/2 வெங்காயத்தை சீச்சு வச்சுருக்கேன், 1 வெங்காயத்தை நல்லா சீச்சு வறுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப கிறிஸ்பியாக செய்கிறது எப்படின்னு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். மல்லிக்கீரை தேவையான அளவு 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். லெமன் 2, பூண்டையும் அதே மாதிரி சீச்சு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாயும் நல்லா வறுத்து நுணுக்கி வச்சுருக்கேன். 1 கப் நிறையா தண்ணி எடுத்திருக்கேன். மிக்சிங் பவுல் வச்சுருக்கேன். இப்போ நூடுல்ஸை நம்ம வேக வச்சிடலாம். ஒரு பானையில் நிறைய தண்ணி எடுத்து 2 பேக்கெட் நூடுல்ஸை நான் இப்போ அவிக்க போகிறேன். இந்த 2 பேக்கெட் நூடுல்ஸ் வந்து 6 பேருக்கு கரெக்டாக போதுமானதாக இருக்கும். நான் கல்லுப்பு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நூடுல்ஸ் வந்து நல்லா வெந்து வரணும், ஆனால் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இதில் நான் 1 ஸ்பூன் ஆயிலும் ஆட் பண்ணிக்கிறேன். நூடுல்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம சூப் செஞ்சிடலாம். கடாய் வச்சு நல்லா கடாய் காஞ்சோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணி 1 கப்பே ஃபுல்லாக ஊற்றிடலாம். 1 கப் ஃபுல்லான தண்ணி ஊற்றிட்டேன். முதல்ல இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும். மூடி போட்டு மூடிருக்கேன். இப்போ பாருங்கள், கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த கொதி வர ஆரம்பிச்சிருக்க ஸ்டேஜில் நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வாழைத்தண்டை ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து வாழைத்தண்டு கொஞ்சம் பெருசாக தான் நறுக்கியிருக்கேன். இதை விட சின்னதாகவும் நீல நீளமாகவும் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் நறுக்கிக்கலாம். வாழைத்தண்டு எப்போவுமே நறுக்கணும்னு தண்ணியில் போட்டுருங்க, அது இல்லாட்டி உடனே கலர் மாறிடும். எடுத்து வச்சுருந்த மஞ்சத்தூளில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மூடி போட்டு இந்த மஞ்சத்தூள் வாழைத்தண்டி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ உப்பு தேவையான அளவு போட்டு மறுபடியும் நான் நல்லா கிளறி விட்டுருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம எடுத்து வச்சுருக்க மிக்சிங் பவுலில் 2 ஸ்பூன் கடலை மாவு போட்டுருக்கேன். 1 ஸ்பூன் அரிசி மாவு போடுறேன். இது வந்து அந்த சூப்போடைய குளுகுளுப்பாக அந்த சூப் வர அதோடைய கன்சிஸ்டன்சி தான். கொஞ்சமாக 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கட்டி இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா வடிகட்டி அதை எடுத்துக்கலாம். நம்ம கொதிச்சிட்ருக்க வாழைத்தண்டு சூப்போட இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவுடைய கலவையும் சேர்த்துடலாம். இது சேர்த்த உடனே அந்த சூப் நல்ல திக்னஸ் கொடுக்கும், நல்லா திக்காகிட்டு வரும். இந்த நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி கட்டி விழவும் நிறையா சான்சஸ் இருக்குது. பாருங்கள், நல்லா மலமலன்னு கொதிக்குது. இந்த மாதிரி நல்லா மலமலன்னு கொதிக்கணும். இப்போ நீங்கள் டேஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் சால்ட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் குடிச்சு பார்த்து நான் டேஸ்ட்டுக்காக சால்ட் அப்பப்போ ஆட் பண்ணுறேன், ஏன்னா முதல்லே கூடிடக்கூடாதுன்றதுக்காக. இப்போ சூப்பு நல்லா 5 நிமிஷம் மலமலன்னு கொதிச்சோன்னே பொரிச்ச வெங்காயத்தை அது மேலே நான் தூவுறேன். பொரிச்சு பூண்டு தூவுறேன். காஞ்ச மிளகாய் நுணுக்குனதே அது மேலே நான் தூவுறேன். நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும் போது கொஞ்சம் திரி தூண்டி வச்சு கொதிக்க வைங்க. அது நல்லா கொதி வந்தோடனே சிம் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லியை மேலே போட்டு கார்னிஷ் பண்ணியிருக்கேன். இது வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் எல்லாமே சாப்பிட்லாம். இதில் கண்டிப்பாக டேஸ்ட் எதுவுமே டிஃபர் ஆகாதுங்க, நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் இப்போ ஊற்றின எண்ணெய் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அந்த காஞ்ச மிளகா பூண்டு வதக்கின எண்ணெய் தான். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்துருச்சு, பார்க்கவே அழகாக வந்துருச்சு. இப்போ நம்ம அவிச்சு வச்சுருக்கிற நூடுல்ஸில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா அந்த நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று பிசு பிசுன்னு ஒட்டக்கூடாதுன்றதுக்காக, அப்போ தான் உதிரியாக வரும். அதை ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த நூடுல்ஸில் நம்ம செஞ்ச மொயங்கா சூப்பை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி விட்டு ஊற்றுங்க. வாழைத்தண்டை சும்மா பொரியல் பண்ணாலோ கூட்டு வச்சாலோ சாப்பிட்றதுக்கு பதில் இந்த மாதிரி சூப் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் நான் பொரித்து வச்ச வெங்காயம், பூண்டு, நுணுக்கி வச்சுருந்த காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் நான் தூவுறேன்.
ஒரு முட்டை கூட நீங்க பாயில் பண்ணி இது கூட வச்சு நீங்க சாப்பிடலாம். பச்சை வெங்காயம் சீச்சு வச்சிருந்த பச்சை வெங்காயத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்க பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா யம்மியா இருக்கு. நறுக்கி வச்சிருந்த லெமன்ல ஒரு பாதி லெமன் எடுத்து நான் ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரெண்டு நூடுல்ஸ் பேக்கெட் போட்டாலே ஒரு ஆறு ஏழு பவுல் செஞ்சிடலாம். பாருங்க சூப் வந்து தண்ணியா இல்லாம நல்ல திக்னஸா நல்லா இருக்கு. இப்ப நான் நூடுல்ஸ் எடுத்து கட்டுறேன் பாருங்க. இதோடைய டேஸ்ட் உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னும் ஒரு டிஷ்ஷோட நாளைக்கு உங்களுக்கு மீட் பண்ணுறேன்.